மார்னிங் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எஸ், அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல அழகான பயனுள்ள வெற்றிகரமான நாளாக அமைன்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். பிகம் ரிச் அப்படின்ற ரூல் உங்கள் வாழ்க்கையை ஒரு உயர்வான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூல் நம்பர் 104 எதை பற்றி பேசுது அப்படின்னா, பணத்தின் மீதான சபலம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது. பணத்தின் மீது ஆசை வைக்கலாம், பேராசை கூட வைக்கலாம், அதை நியாயப்படுத்தலாம், ஆனால் பணத்தின் மீது சபலம் வைத்தால் கண்டிப்பாக ஆபத்துலையும் இழப்புலையும் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது ஏன் இந்த ரூல் உருவாச்சு அப்படின்னா, 4 முன்னாடி நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்தார். சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு லிங்க் வந்துருந்துச்சு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனேன், 3 லட்சம் ரூபா பைக்கு, வெறும் 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் உடனே வந்து 60,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பைக் வரல. அடுத்த நாள் கால் பண்ணி கேட்டால் நீங்கள் லேட்டாக பண்ணிட்டீங்க, பெனால்ட்டி 20,000 போட்டிருக்கோம், அதை கட்டினா தான் வரும் அப்படின்னாங்க. திருப்பி அவர் 20,000 ரூபா போட்டார். அடுத்த நாளும் பைக் வரல. திருப்பி கால் பண்ணி கேட்டால் திருப்பியும் லேட்டாக போட்டிங்க, 25,551 ரூபா கட்டுங்க, நாளைக்கு டெலிவரி ஆகணும்னு. அப்போ கொஞ்சம் அவருக்கு யோசனை வந்துடுச்சு, இது ஏமாத்தம் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பல இடத்துல விசாரிக்கும் போது இது கண்டிப்பாக ஏமாத்து தான் அப்படின்னு ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம், இந்த பணம் 1 பைசா திருப்பி வராது, பைக்கும் கிடைக்காது. இதுக்கு என்ன காரணம், அவர் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் 80,000 ரூபா எழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு இருந்த சபலம். 60,000 ரூபா கொடுத்துட்டா போதும், 3 லட்சம் ரூபா ஒரு தாஃப் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னு அவருக்கு அந்த சபலம் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சபலம் தான் அவருக்கு ஒரு ஒரு மினிட்ஸில் 80,000 ரூபா இழுக்கிறதுக்கான காரணம். ஸோ இது மாதிரி நமக்கு கூட காலையில் கங்க்ராச்சுலேஷன், யூ ஒன் $5,000, கிளிக் டவுன் த லிங்க் அப்படின்னு வரும். கிளிக் பண்ணணும்னு வச்சிங்களா, அப்படியே எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறோம், 15,000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடணும். கிளிக் பண்ணோம், 15,000 ரூபா க்ளோஸ். உங்களுக்கு ஒரு இன்னொரு மெசேஜ் வரும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், சேல்ஸ் பண்ண வேண்டாம், ஒவ்வொரு மாதமும் 50,000 வருமானம் அழையுங்கள் அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அழைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அது எங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இழப்பில் சேர்த்துரும். 1 லட்சம் ரூபா பணம் கட்டுங்க, அடுத்த மாதமே உங்களுக்கு 50,000 வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு செயின் லிங்க் மார்க்கெட்டிங். நீங்கள் உடனே 1 லட்சம் ரூபா பணம் கட்டிடுவீங்க, உடனே சொல்லுவாங்க நீங்கள் இதே மாதிரி 3 பேர் சேர்த்து விடுங்க அப்படின்வாங்க. ஸோ நீங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு 3 பேர் சேர்த்து விட்டுருவீங்க, அடுத்த மாதமே உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் வரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 50,000 வாங்கியிருக்கீங்க, 4 லட்சம் ரூபாயை இழந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு 1 லட்சம் நீங்கள் சேர்த்து விட்டவங்க ஒரு 3 லட்சம், மொத்தம் 4 லட்சம் ரூபாயை இழந்துட்டு வெறும் 50,000 ரூபாயை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதுக்குள்ளே அது எங்கேயோ போயிருக்கும். ஒரு கேம் விளையாடுங்க, இமீடியட்டாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் டிவியில் வந்து சொல்லுவார். நீங்கள் அந்த கேம் விளாண்டிங்களே வச்சிங்களேன், அப்படியே டெய்லி உங்கள்கிட்டருந்து காசு போய்கிட்டே இருக்கும், ஒரு நாளில் ஒன்றுமே இருக்காது, அதிலிருந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடும். இது மாதிரி நிறைய 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 ஏமாற்று இருக்குது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பாதிக்கிற வாய்ப்பில் இருப்பீங்க. இப்போ முழிச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு அழைப்பு உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் வருதோ, அப்போ உங்களோட சபலத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க, தூண்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சபலம். சபலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த உழைப்பும் போட மாட்டேன், எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வரணும், காசு வரணும், வசதி வரணும், சொத்து வரணும், சுகம் வரணும், ஒரே நாளில் கூடி சொன்னாயிடணும், ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்றலாம் நமக்கு சபலம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சபலம் தான் நம்மளை ஏமாத்துறவங்களுக்கான ஒரு கீ, கருவி, கொக்கி, தூண்டில், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த தூண்டிலில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு ஆபத்தும் ஒரு இழப்பும் நமக்கு இருக்கும். பணம் போயிட்டால் கூட பரவாயில்ல, உயிர் போயிடுச்சுன்னா நிறைய போயிருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த காசு வந்தால் போதும், அதுக்கு மேலே நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சபலம். சரிங்களா? நம்மளால் உழைக்க முடியும், நம்மளால் வெற்றி பெற முடியும், நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், நமக்கு மூளை இருக்குது, திறன் இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, எல்லாமே இருக்கும், நம்ம ஏன் சபலப்படணும்? அதனால நம்ம உழைப்போம், சம்பாதிப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வோம், வெற்றிகரமாக வாழ்வோம், சபலம் படவே வேண்டாம், அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுறோம். ஸோ பணத்தின் மீது நமக்கு ஆசை வைக்கலாம், பேராசை கூட வைக்கலாம், அது நியாயப்படுத்தலாம். பேராசைனா நிறைய உழைச்சி நிறைய சம்பாதிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் சபலப்பட்டு உழைக்கவே உழைக்காமல் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக ஆபத்து தான். நல்லா புரிஞ்சுக்குவோம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், ஹாவ் அ நைஸ் டே.